தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈஷா மையத்திற்கு சென்றவர்களில் பலர் காணாமல் போயுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறது. ஈஷா வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுவில் இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஷா மையத்திற்கு சென்று காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் காவல்துறை அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈஷா மைய வளாகத்தில் தகனமேடை செயல்படுகிறது என்றும் தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லை, அதை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அந்த வழக்கிலே தமிழ்நாடு காவல்துறை என்பது அதற்குடைய விசாரணையை மேற்கொண்டது. அந்த அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் ஈஷா மையத்திற்கு சென்றவர்களில் பலர் காணாமல் போயிருப்பதாக தமிழ்நாடு காவல்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அந்த பதில் மனுவிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈஷா இந்த யோகா மைய வளாகத்திலே தகன மேடை ஒன்றும் செயல்படுகிறது என்றும் தமிழ்நாடு காவல்துறை அந்த பதில் மனுவிலே தெரிவித்திருக்கிறது. மேலும் ஈஷா மையத்தில் உள்ள மருத்துவமனையில் காலாவதியான மருந்து மாத்திரைகளும் வழங்கப்படுகின்றன என்றும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பதில் மனுவில் தமிழ்நாடு காவல்துறை தங்களுடைய தரப்பில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.